ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெங்காய செடி எப்படி வைக்கலான்றது பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து வெங்காயம் சீட்ஸ், ஆனியன் சீட்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து நான் கவர்மெண்ட் ஆர்டிகல்ச்சரில் வாங்கினேன். இந்த மாதிரி ஒரு பேக்கில் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பேக்கில் கொடுக்குறாங்க. இது வந்து மண்கலவை பார்த்தீங்கன்னா, நான் மண்புழு உரம் போட்டிருக்கேன், வேப்பம் புண்ணாக்கு போட்டிருக்கேன், கோகோ பீட் போட்டிருக்கேன், கொஞ்சம் மண் போட்டிருக்கேன். இதில் மண்ணு கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுட்டு மண்ணை வந்து சமம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா இது நாற்று முறன்றதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம இந்த சீட்ஸை வந்து இங்கே பாருங்கள் இப்படி போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மண்ணை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு, எந்த செடியோ விதையோ வைக்கிறப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறப்போ கண்டிப்பாக மேலே தண்ணி ஊற்றணுங்க. அப்படியே நம்ம டைரெக்டாக சீட்ஸ் போட்டுட்டோம், மண்ணை மட்டும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போயிடாதீங்க, அதுக்கு மேலே தண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் நிறைய தண்ணி விட வேண்டாம், ஏன்னா இது வந்து கோகோ பெட் தான் நான் போட்டிருக்கேன், அது வந்து அதோடய ஈரப்பதத்தை எப்போவுமே தக்க வச்சுக்கும், அதனால் ரொம்ப சீக்கிரமாக ட்ரை ஆகாது. அதுக்கப்புறம் இது ஒரு ஒரு 7 டேஸில் உங்களுக்கு இந்த செடி நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி நான் ஆல்ரெடி பிளான் பண்ண ஒரு செடியை நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இதுதான் நான் ஆல்ரெடி நான் வச்சது, இது வச்சு ஒரு 1 மந்த் இருக்கும் நான் இந்த செடி வச்சு. இது வந்து ஆனியன்ஸ் இப்போது கீழே வந்திருக்காது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் வரத்துக்கு. அது ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல இப்படி பண்ணி இந்த இடத்துல இப்படி பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கீழே வந்து அந்த வேர் பகுதியிலலாம் உங்களுக்கு ஆனியன் விட ஆரம்பிச்சிடும். இது வந்து நான் சாம்பாருக்கு இந்த இலையை நான் யூஸ் பண்ணிப்பேங்க, சாம்பார். அப்புறமா வந்து கார குழம்பு வைக்கிறதுக்கு, மீன் குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் இதோடய லீஃப் வந்து நான் கட் பண்ணி, நம்ம கொத்தமல்லி எப்படி நம்ம லாஸ்ட்டில் போடுவோமோ அந்த மாதிரி நான் இது போட்டுப்பேன். ஆல்ரெடி நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள், கட் பண்ணி எடுத்து இதையுமே நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு அதே மாதிரி இந்த லீஃப் வந்து யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து பூச்செல்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள். இதில் இது வந்து ஒரு 100 டேஸ் பிளான்ட்டு, 100 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய ஆனியன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்களே வந்து செடி வச்சு அதில் வந்து அந்த ஆனியனை எடுத்து நீங்கள் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இதில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். எங்களோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.